ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி பவுடர் எப்படி பண்ணுறது, அதே பவுடரை வச்சு எப்படி நம்ம கவுனி அரிசி கஞ்சி இல்லைன்னா வந்து சாப்பாடு மாதிரி செய்யறதுங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் கவுனி அரிசி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ பாருங்கள், நல்லா பிளாக்காக இருக்குது. இது 240 ருபீஸ் ஒரு கேஜி. இன்னொன்று பாருங்கள், லைட் ப்ரௌனிஷாக இருக்குது. இது 160 தான். அதனால் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் சரியாக தெரியல. இப்போ பாருங்கள், நான் பக்கத்துலேயே நியூட்ரிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கேன் இந்த கவுனி அரிசிக்கு. இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன், அப்புறம் அயனு. நம்ம டே டு டே ரிக்குயர்மெண்ட்ஸில் 6% ஆஃப் அயன் ரிக்குயர்மெண்ட் வந்து இதுலேயே நம்மளுக்கு கிடச்சிரும். நல்லா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கவுனி அரிசியை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், கவுனி அரிசியை ஊற போட்டுறாதீங்க. அந்த கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஊற போட்டிங்கன்னா அந்த வாட்டர் வந்து பிளாக் கலராக அப்படியே மாறிடும். அது மாதிரி பண்ணாதீங்க. சும்மா வந்து அலசி உடனே எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. நம்ம எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். நம்ம உடம்புல அது நல்லா ஏற்றுக்கும். இந்த கவுனி அரிசியை பிளாக் ரைஸ், ஃபோர்பிடன் ரைஸ், எம்பரர்ஸ் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சைனாவில் வந்து இது வந்து காமன் பீப்புள் வந்து சாப்பிட்றதுக்கு தடை போட்டு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். ஏன்னா இது நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கிறனால இதை வந்து ராயல் ஃபேமிலி மட்டும்தான் இன்டேக் எடுத்துக்குவாங்க. அடுத்தது, நம்ம இதை கொண்டு போய் மேலே மொட்டை மாடியில் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். நல்லா ஒரு நாள் ஃபுல்லும் மார்னிங்லேருந்து ஈவினிங் முடியும் காயட்டும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு பவுடர் பண்ண வரும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ட்ரை வடை சட்டியில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஃப்ரை பண்ணும்போது அப்படியே நல்லா அந்த ஒரு கிராக்லிங் சவுண்ட் வரும். அந்த சவுண்டு வர்றப்போ ஒரு நல்ல அரோமா வரும். அப்போ வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடணும். இந்த கவுனி அரிசி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. இது இதில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஆந்தோசைனின்னு இருக்குது. இதனால தான் வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்ஸு இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒபிசிட்டிக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் டெய்லி ஒரு டைம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அனதர் திங், இது வந்து ஹார்ட் அண்ட் கிட்னி டிசீசஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணும். அது இல்லாமல் லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கவுனி அரிசி சூடாகினப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறுன குடினியாக நல்லா இருக்கும். சில பேர் வந்து இது கூட வந்து ஹாஃப் போர்ஷன் இல்லைனா குவார்டர் போர்ஷன் வந்து கொள்ளு ஆட் பண்ணி மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு அப்படியே கொதிக்க வச்சு மோர் கூட கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நான் சாப்பாடு மாதிரி கஞ்சி மாதிரி பண்ணுறனால கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ண பவுடரை வச்சு நம்ம இப்போ வந்து கவுனி அரிசி கஞ்சி பண்ணி காட்ட போகிறேன். இப்போது 1 கப்பு இந்த பவுடர் எடுத்துக்கிறேன் நான். இதை வந்து கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும். இது கூட வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேரட் வேணும்னாலோ, பட்டாணி, வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சிடலாம். சப்போஸ் வெயிட் லாஸ்க்காக இதை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி கோர்ஸ் பவுடராக பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் செமி சாலிடாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு பசி எடுக்காது சீக்கிரமாக. இதே நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி அதை வந்து நீங்கள் கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அது ஜீரணமாகிடும், சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராகவே யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு கப்புக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. 1:5 ரேஷியோ ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். சாதாரணமாக பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைக்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் வந்து எப்போவுமே குக்கரில் தான் பண்ணுறேன். இந்த சின்ன குக்கரோட ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் பார்த்துக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் ஓமம் போடுறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம். உங்களுக்கு வேணும்னா வேற ஏதாச்சும் மசாலா ஐட்டம் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் சீரகம் ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து சால்ட் போடுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. ஸ்லோவாக வச்சுருங்க அடுப்பை, அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி, நல்லா திக்காக இருக்குது. இது இன்னும் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். இது கூட வந்து நீங்கள் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் குழம்பு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.